கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ற பொதுவான தலைப்பிலே தொடர்ச்சியாக உங்களோடு கூட சுருக்கமான செய்தியை நான் அளித்து வருகின்றேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பலன்கள், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம், என்னுடைய சுய அறிவினாலே, சுய பலத்தினாலே, நான் படித்திருக்கிற படிப்பினாலே, என்னுடைய பட்டங்களினாலே, என்னுடைய அனுபவத்தினாலே, என்னுடைய நண்பர்கள் மூலமாக, என்னுடைய அரசியல் செல்வாக்கு மூலமாக நான் சாதித்து விடுவேன், வெற்றி அடைந்து விடுவேன், காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி நாம நினைக்கிறோம். பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க, நாமும் சில வேளையிலே நம்முடைய சுய பலனால், சுய முயற்சியினால இவற்றை சாதித்து விடலாம், காரியங்கள் வாய்க்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே நாம் தோல்வி அடைகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு காரணம், நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய உதவி உதவியை நாம் விலக்கிவிட்டு நம்முடைய சுய பலனால் நாம் முயற்சிக்கும் போதுதான் தோல்விகள் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் யாரோடு கூட இருந்து எப்படிப்பட்ட காரியங்களை அவருக்கு வாய்க்கும்படியை செய்தார் என்று வேதத்தின் உதாரணமான சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு உதாரணமாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே யோசேப்பு போத்திபார் அரண்மனையில் இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த போத்திபார் அரண்மனையில் இருக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிற 2 வசனத்துல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. He was successful man because God was with him. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவனை காரிய சித்தியுள்ளவனாக மாற்றினார். தொடர்ந்து 3 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த போத்திபார் அந்த எஜமானே என்ன காண்கிறான் அவனிடத்தில் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதே என்று சொல்லி அவன் வியந்து பாராட்டுகிற அளவுக்கு, சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு அங்கு அடிமையாக விற்கப்பட்ட அந்த அந்நிய தேசத்துல கர்த்தர் அந்த இடத்திலும் அவனோடு இருந்து அவனை அதிபதியாய் மாற்றினார். ஆம், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அந்த பஞ்ச நாட்களிலே அவனுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பார்வோன் ராஜா அந்த எகிப்து தேசத்துல நடந்து கொண்டிருந்த அந்த பஞ்ச நாட்களில் மக்களை பாதுகாத்தான் என்று பார்க்கிறோம், மக்களுக்கு போஷித்தான் என்று பார்க்கிறோம். அது யாரால் வந்தது? யோசேப்பு யோசேப்பினால் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தரால் தான் அந்த காரியங்கள் வாய்த்தது. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? மனுஷனுடைய வழிகள் எல்லாம், மனுஷனுடைய யோசனை எல்லாம் நிலை நிற்காது, ஆனால் கர்த்தருடைய யோசனைகள் மாத்திரமே நிலை நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நாம நம் வழிகளில் நாம் போறோம், மற்றவங்க வழியை நாம் பின்பற்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தரிடத்துல உன் வழியையும் உன் திட்டங்களையும் உன் முயற்சிகளையும் எல்லாவற்றையும் ஒப்புவித்து அவர் மேல் அதன் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15:5 வசனத்துல, என்னாலே என்று நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கின்றார். ஆண்டவராக இயேசு நம்மோடு இல்லாவிட்டால், நாம் அவரை பக்கத்திலே வைத்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்காது, வெற்றி அடையாது. ஆகவே இந்த நாளிலே யோசேப்பின் உதாரணமான காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க செய்வோம். அன்றைக்கு அவன் பரிசுத்தமாய் தேவ பயத்தோடு இருந்ததுனால யோசேப்போடு பழைய நாட்களிலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால, தேவனுக்கு பயந்ததுனாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்படியானால் நாமும் பரிசுத்தராய் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயம் கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு தங்குவார், கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்பொழுது நாம் செய்கிற காரியங்களிலும் அவர் கூட இருந்து நமக்கு உதவி செய்வார், ஆலோசனை தருவார், வெற்றியை தருவார், காரியங்கள் வாய்க்கும். ஆக எனக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லா வழிகளையும், எல்லா திட்டங்களையும், நம்முடைய ஊழியங்களையும் கூட, நம்முடைய குடும்ப காரியங்கள் படிப்பையும் கூட, நம்முடைய தொழிலையும், நம்முடைய வேலை செய்கிற காரியங்களிலும் கூட எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முதலாவதாக நாம் அவரிடத்துல ஒப்படைப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு வாரும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன்
உங்களோடும் இருக்கிறார். உங்களுடைய வீட்டு காரியமோ அல்லது பிள்ளைகள் காரியமோ உங்களுடைய தொழில் காரியமோ உங்களுடைய ஊழியத்தின் காரியமோ எல்லாவற்றையும் அவரே வாய்க்க பண்ணுவார். நாமும் கர்த்தரோடு இருப்போமா? ஆகவே கர்த்தர் நம்மோடு இருந்தால் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கும். கர்த்தர் தாமே அப்படி செய்வாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான ஆண்டவர் இயேசுவே, இந்த வேளையிலே கூட காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், தடைகள் முறியட்டும் ஆண்டவரே. நாங்களும் உண்மை எங்களோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், செய்யப்போகிற திட்டங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்து அவனை காரிய சித்தியுடனாக மாற்றினீரே தகப்பனே. அதுபோல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கூட ஆசீர்வித்து நான் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை முறிப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு இரும், எங்களையும் காரிய சித்தியுள்ளவராக மாற்றுகிறாக. பெரிய காரியங்களை செய்யப்போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.